அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கெய்த விற்குறியாமே. ஒரு வேடுவன் வேட்டைக்காக காணகம் சென்றிருக்கும் போது அவன் கண்களிலே மரங்களோ கிளைகளோ இலைகளோ இவை எவையுமே தெரிவதில்லை. ஆனால் அவன் தைத்து துளைக்க வேண்டிய இலக்கு மட்டும் அவன் கண்களுக்கு தெரியும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல மானுட உடல் எடுத்துவிட்ட நாம் இந்த உடலிலே இருந்தபடியாக எம்பெருமானாகிய ஈசனை சென்றடைய வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே வெற்று உலக போக போக்கியங்களுக்கு மாத்திரம் பயன்படக்கூடிய செல்வத்தையே சிறந்த இன்பம் தரக்கூடிய ஒரு பொருளாக கருதி இருப்பவர்கள் புல்லறிவாளர்கள், அறிவற்றவர்கள் என்று திருமூலநாயனார் சாடுகிறார். பணம் படைத்தவனை போற்றுவதும் புகழ்வதும் அவனை ஏத்தி தொழுவதும் அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவனிடமிருந்து எப்படியாவது செல்வத்தை பெற்று தாங்களும் சுகித்திருக்க வேண்டும் என்பது போன்ற அடிமை மனம் கொண்டவர்களாகவே மானுடர்கள் பெரும்பாலும் மாறியிருக்கிறார்கள். இந்த மானுட உடல் எடுத்ததின் நோக்கம் என்பது இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே. உலக இன்பங்களை அனுபவிப்பதற்காக பல பல பிறவிகளை நாம் எடுத்து முடித்துவிட்டோம். இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த மானுட பிறவி என்பது அரிதிலும் அரிதானது. இந்த மானுட உடலை கொண்டு மாத்திரமே நாம் யோக பயிற்சியிலே ஈடுபட்டு முத்தி மோட்சத்தை பெற முடியும். எனவே அற்ப உலக மாயையிலே மனத்தை செலுத்தி நம்முடைய வாழ்நாளை தொலைத்து விடாதபடியாக எம்பெருமானை குறித்ததான அந்த இலக்கை, அந்த ஒற்றை சிந்தனையை மாத்திரம் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவம் வேறு, அன்பு வேறு அல்ல. இந்த இரண்டையும் வேறு வேறு என்று பிரித்து பார்ப்பவர்கள் உண்மையிலேயே சிவத்தை அறிய மாட்டார்கள். அன்பே சிவம் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுவதற்கு எது காரணம்? அன்பு அது எப்படிப்பட்டது? மனைவியின் மீது, மக்களின் மீது, மற்றும் நம் உறவினர்கள் மீது, நண்பர்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பு என்பது அன்பாகுமா? அது அன்பு என்று எடுத்துக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகிறது. ஏனென்றால் அன்பு என்பது சகல உயிர்களிடத்திலும் காட்டப்பட வேண்டியதாகும். பராபரம் என்று சொல்லக்கூடிய அந்த அகண்ட பராபர பெருவெளி ஜோதியிலிருந்து வெளிப்பட்டு வந்தவையே சகல உயிர்களும். பராபரம் தன்னை ஒத்த ஆற்றலை பொருந்தி இருக்கக்கூடிய மற்றொரு பராபரத்தின் துணுக்கினிடத்திலே அன்பு காட்டாமல் போகும்போது அது இறைவனை உணர்ந்த நிலையை குறிக்காது. எனவே சிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதலிலே சகல உயிர்களிடத்திலும் சமமாக அன்பு காட்டுவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பராபரம் நம் ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. பராபரத்தின் பார்வையிலே தம்முடைய படைப்பிலே பிறவிகளிலே எல்லாம் உயர்ந்த பிறவியாகிய மனித பிறவியை எடுத்திருக்கக்கூடியவர் தாம் பராபரம் என்கிற நிலையை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தம்மை சார்ந்திருக்கக்கூடிய சகல உயிர்களையும் பராபரத்தின் கூறுதான் என்பதை உணர்ந்து சகல உயிர்களிடத்திலும் சமமாக அன்பு செலுத்த பழக வேண்டும். அப்படி அன்பு செலுத்த பழகிவிட்டால் அன்பு என்பது வேறு, பராபரம் என்பது வேறு என்கிற நிலை இல்லாது போய்விடும். உண்மையிலேயே சகல உயிர்களிடத்திலும் அன்பை காட்டக்கூடிய பக்குவம் ஒருவருக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய யோக சாதனங்களை பழக வேண்டிய அவசியமே இல்லாமலும் கூட அவர்களுக்கு முத்தி மோட்சத்திற்கான வாயிற்கதவும் திறக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் சிவமாகவே மாறியிருப்பார்கள் என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். பொன்னை கடத்து இளங்கும் புலித்தோளினன் மின்னிக் கிடந்து மெளிரும் இளம்பிறை
பொன்னி கிடந்த சுடுபொடி ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேரன்புதானே. எம்பெருமான் ஈசன் என்று சொல்லும்போது பொதுவாக உலகியலார்கள் எம்பெருமானை பற்றி சற்று நைச்சியமாக சில வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்கிறார்கள். அவர் ஒரு பைத்தியக்காரர், சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் தடவி கொண்டிருக்கிறார், இறந்துவிட்ட ஒரு புலியின் தோலை கொண்டு வந்து தன்னுடைய உடலிலே ஆடையாக தரித்திருக்கிறார், ஜடாமுடியை மேலே உயர்த்தி கட்டி அதிலே இளம்பரை சந்திரனை பொருத்தி கொண்டிருக்கிறார், வினோதமான உருவத்தோடு ஒரு அடையாளத்தை கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஈசனை பற்றி நமக்கு என்ன அக்கறை என்பதைப் போல சிலர் கருதியும் இருக்கிறார்கள். ஈசனுக்கான அடையாளம் என்பது இதுதான், கொல்புலி தோலை ஆடையாக தரித்திருப்பதும், குறைபிறை சந்திரனை சிரத்திலே ஆபரணமாக தரித்திருப்பதும், உடல் முழுவதும் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருப்பதும். இப்படித்தான் ஈசன் இருப்பார் என்று பொதுவாக கருதி இருக்கிறார்கள். இதன் தாத்பரியம் அது அல்ல. சந்திரனை சிரத்திலே சூடி சந்திரசேகரனாக எம்பெருமான் ஈசன் இருக்கிறார் என்று சொல்லியிருப்பதற்கு காரணம், சந்திரகலையை உயர்த்தி தன்னை மேல்நிலைப்படுத்தி பராபரத்தினுடைய ஆற்றலை பெற்றவர் ஈசன், அவரே முதன்மையான அறியப்படக்கூடிய ஆதிச்சித்தன் என்பதை புரியப்படுத்தும் விதமாக ஒரு உருவகத்திற்காக சந்திரனை சிரத்திலே சூடியிருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். கொல் புலித்தோல் என்று சொல்லப்படுவது கொடிய மிருகம் புலி, கண்ணில் சிக்கியவற்றையெல்லாம் அடித்து சாப்பிட்டுவிடும், மூர்க்க குணம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. அந்த மூர்க்க குணம் கொண்டிருக்கக்கூடிய புலியை கொன்று அதனுடைய தோலையே ஆபரணமாக தரித்து கொண்டு விட்டார் என்று சொன்னதின் காரணம், மனமாகிய புலி உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களிலே சென்று சகலத்தையும் கொன்று தின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மனமாகிய புலியின் தோலை உரித்து அதையே ஆடையாக தரித்து கொண்டு விட்டவர், அதாவது மனத்தை அடக்கி ஆண்டவர் என்பதை குறிக்கும் விதமாக கொல்புலி தோலை ஆடையாக தரித்திருப்பதாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது. சுடுகாட்டு சாம்பலை பூசியிருக்கிறார் என்று சொன்னதற்கு காரணம், மனிதனுடைய எல்லா விதமான ஆட்டபாட்டங்களும் முடிந்திருக்கக்கூடிய கடைசி இடம் என்பது சுடுகாடு. உயிர் உடலை விட்டு பிரிந்தான பிறகு சுடுகாட்டிலே கொண்டு போய் சுட்டு சாம்பராக்கி போட்டு விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த மனிதனுக்கு இந்த மண்ணுலகத்திலே எந்த வேலையும் இல்லை, இறுதியாக ஆகக்கூடியது சாம்பலாகத்தான், இந்த சாம்பல் என்பதுதான் இறுதி நிலை என்பதை உணர்த்தும் விதமாக சுடுகாட்டு சாம்பலை தரித்திருப்பதாக உருவகப்படுத்தி சொல்லப்பட்டது. உண்மையிலேயே ஈசன் என்பவர் அப்படி இருக்கவில்லை, அவர் யோகியாக சதா சர்வகாலமும் நிஷ்டையிலே இருப்பவராகவே சித்தர் பெருமக்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். என்பே விறகா இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்கொழிவார்க்கன்றி என்போல் மணியினை எய்த உண்ணாதே. தன்னுடைய உடலத்திலே இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் விறகுகளாக்கி தன்னுடைய தசைகளையெல்லாம் அதிலே சுட்டு எரித்து வறுத்து எடுத்திருந்தாலும் கூட ஈசனை அடைந்துவிட முடியாது, ஈசனை அறிந்துவிட முடியாது. ஈசனை அறிவதற்கும் ஈசனை அடைவதற்கும் என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். அந்த அன்பு என்பது அகம் குழைந்து சகல உயிர்களிடத்திலும் சமமாக செலுத்தப்பட வேண்டும். சகல உயிர்களிடத்திலும் சமமாக அன்பை செலுத்தக்கூடியவருக்கல்லாது மற்றவருக்கு எம்பெருமான் ஈசனை பற்றி அறிந்து கொள்ளவே இயலாது. எனவே ஈசனை அறிய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஈசனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஈசனைப் போலவே நீங்களும் சகல உயிர்களிடத்திலும் அன்பு பொருந்தியவர்களாக இருங்கள். அப்பொழுது நீங்கள் ஈசனை அறிவீர்கள், ஈசனை அடைவீர்கள், ஈசனாகவே மாறுவீர்கள் என்று திருமூலநாயனார் இந்த திருமந்திர பாடல்கள் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆர்வம் உடையவர் காண்பர் அரண் தன்னை, ஈரம் உடையவர் காண்பர் இணையடி, பாரம் உடையவர் காண்பார் பவந்தன்னை, கோர நெறிகொடு கொங்கு புக்காரே. ஈசனை அடைய வேண்டும் என்றால் ஏதோ சில வேளைகளில் மாத்திரம் ஈசனை சிந்தித்துவிட்டு அதன் பிறகு உலகாயத காரியங்களில் ஈடுபட்டிருப்பதால் ஈசனை அறிந்துவிட முடியாது. ஆர்வம் என்பது எவருக்கு இருக்கிறதோ அவர் மாத்திரமே ஈசனை அறிய முடியும். ஆர்வம் என்பது எந்த வகையான ஆர்வம் என்பதை குறித்து காகபுஜண்டர் பெருநூல் காவியத்திலே நாம் பார்த்தபோது, இந்த யோக சாதனத்திலே ஈடுபடக்கூடிய உனக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்.
அந்த ஆர்வம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் அவர் காட்டியிருந்தார். பெண்ணிடத்திலே நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுடைய மனம் எப்படி அதிலேயே சுற்றி சுற்றி வருகிறதோ, அதுபோல பெண்ணின்பத்திலே நாட்டம் கொண்டவனைப் போல உன்னுடைய நாட்டம் என்பது பராபரத்தை அடைய வேண்டும் என்பதிலே இருக்க வேண்டும் என்று குறித்திருந்தார். ஆர்வம் என்பது அப்படி இருக்க வேண்டும். ஈசனை அடைய வேண்டும் என்கிறது சாதாரண ஆர்வமாக இல்லாமல் ஒரு வெறியாக, ஒரு வேகமாக, ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே ஈசனை அறிய முடியும், ஈசனை அடைய முடியும். ஈரம் உடையவர்கள்தான் ஈசனுடைய இணையடிகளை காண்பார்கள். ஈரம் என்று இங்கே சொல்லியது இரக்கம், தயவு, கருணை என்பதை. இதை குறிக்கும் விதமாகவே திரு அருட்பிரகாச வள்ளலார் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். கருணை தயவு என்பதை கொண்டிருக்க வேண்டும். எவர் ஒருவர் தயவும் கருணையும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் கொண்டிருக்கிறாரோ அவரே பராபரத்திற்கு பிரியமானவர். அப்படிப்பட்டவரால் மாத்திரமே பராபரத்தை அறிய முடியும். சகல உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடியது என்று வள்ளல் பெருமகனார் அறிவித்ததும் இதை கொண்டுதான். ஒரு தாவரம்தானே, ஒரு பயிர்தானே என்று கூட இல்லாமல் அதுவும் ஒரு உயிர்தான் என்பதை கருதி அதனுடைய வாட்டத்தை பார்த்து மனம் வருந்தியதாக வள்ளல் பெருமான் குறிப்பிடுவதிலிருந்து அவர் எத்தனை பெரிய கனிவும் கழிவிறக்கமும் தயவும் ஜீவகாருண்யமும் பொருந்தியிருந்தார் என்பது சொல்லாமல் விளங்கும். எனவே எம்பெருமான் ஈசனை சென்றடைய வேண்டும் என்றால் இரக்கமும் தயவும் ஜீவகாருண்யமும் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவருக்கு மாத்திரமே எம்பெருமானை அடையக்கூடிய பெரும் பேறு என்பது கிடைக்கும். அதை விடுத்து உலக மாயையிலே சிக்கியிருப்பவர்கள் மேலும் மேலும் பாவம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் பாவச்சுமையை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். இவர்கள் இந்த வகையான நிலையை கொண்டிருப்பவர்கள் துறவியாக வேடம் பூண்டு காடுகளிலே சென்று தங்கியிருந்து தவம் புரிந்தாலும் கூட கர்ம வினைகள் என்பவை அவர்களை விட்டு விலகிவிடாது. காடுகளிலே சென்று குகைகளிலே தங்கியிருந்து கடுந்தவம் புரிந்தால் மாத்திரம் ஈசனை அடைந்துவிட முடியுமா என்றால் முடியாது. சகல உயிர்களிடத்திலும் அன்பும் ஜீவகாரணியமும் தயவும் இரக்கமும் பொருந்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் மாத்திரமே எம்பெருமானை அடைய முடியும் என்பதை இங்கே திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். ஆர்வம் இருக்க வேண்டும், ஈசனை அடைய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும். காகவதந்தர் பெருமான் சொல்லியதைப் போல குமரியாசை கொண்டவன் போல் கோருவாயினி என்று சொல்லியிருந்தார். ஒரு பெண்ணிடத்திலே நாட்டம் கொண்டவனுக்கு மனம் முழுவதும் அங்கேயே இருப்பதைப் போல ஈசனை அடைய வேண்டும் என்கிற ஆர்வமும் நாட்டமும் பொருந்தி இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக ஈசனை சென்றடைந்துவிட முடியும் என்பதை திருமூலநாயனாருடைய இந்த திருமந்திர பாடல் நமக்கு சொல்லுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.